இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஒருநாள் தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 45.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 259 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ஜோஸ் பட்லர் 60 ரன்களை எடுத்தார். இதையடுத்து 260 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42.1 ஓவரில் இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசி வரை ஆட்டமிழக்காத ரிஷபந்த் 125 ரன்களை குவித்தார். இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. ஆட்ட நாயகன் விருதை ரிஷபந்தும் தொடர் நாயகன் விருதை ஹர்திக் பாண்டியாவும் பெற்றனா்.